हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ब्लॉसम किड्स फेवरेट நம்மளோட சேனல்ல ரொம்ப சுலபமா கொண்டக்கடலை கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் கொஞ்சம் கூட தேங்காய் இல்லாம ரொம்ப ஈஸியா டேஸ்டியா இந்த கொண்டக்கடலை கறி பண்ணிரலாம் என்னோட வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம இப்போ வீடியோக்குள்ளாடி போலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1/2 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு இந்த குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன் குக்கர்ல கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமா விடவேண்டாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு panல கொஞ்சமா oil சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கோங்க இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த ஜீரகம் சோம்பும் லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த வெங்காயத்தை மூடி போட்டு வேக விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டா ஒரு முக்கால் வாசி வதங்கினா போதும் அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சது இது கூட சேர்த்து mix பண்ணி விட்டுறலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்தனாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா mix பண்ணி 1 மினிட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இத நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைல இருந்து கொஞ்சமா எடுத்து இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிரலாம் கொண்டக்கடலை கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணும்போது நம்மளோட கறி ரொம்ப திக்காவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த பேஸ்ட் panல விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி குடுங்க இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை இது கூட சேர்த்து நல்லா mix பண்ணிரலாம் கடலை கூட இந்த தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க அந்த தண்ணியில தான் கடலையோட சத்து எல்லாமே அடங்கி இருக்கு இப்போ ஒரு மூடி போட்டு 10 minutes நல்லா வேக விட்டுறலாம் மசாலா நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் கூட திக்கா வேணும்னு ஒரு 15 minutes வச்சு எடுத்துக்கோங்க கடைசியா வாசனைக்கு மல்லி இலை போட்டுறலாம் இந்த கறிக்கு இப்ப எண்ணெய் தாளிச்சிரலாம் அதுக்கு வேண்டி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வறியில விட்டுறலாம் இப்போ சுவையான கொண்டக்கடலை கறி நல்ல வாசனையோட ரெடி ஆயிட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த டேஸ்டியான கறி நம்மளோட ஆப்பம் பூரி சப்பாத்தி இடியப்பம் தோசை இட்லின்னு எல்லாத்து கூடயும் நல்ல செம காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா என்னோடய ப்ளாசம் கிட்ஸ் ஃபேவரட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ அகைன்